இன்றைய மன்னா ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பை குறித்து பார்வோன் சொன்ன ஒரு வார்த்தை இது. கடந்த ஒரு சில நாட்களாக யோசேப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பு பெற்ற மற்றொரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆவி. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேற ஒருவர் உண்டோ என்று பார்வோன் வியந்து சொல்லும் அளவுக்கு யோசேப்பு தேவ ஆவியானவரை பெற்றிருந்தார். அந்த தேவ ஆவியானவரை பெற்றிருந்தது நிமித்தம் யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்பட்டது. அது அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யோசேப்பின் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துவார். ஆவியானவர் தாமே சகல வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்க வல்லவர். யோசேப்பின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்றவராயிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது அது ஒரு பெரிய பொக்கிஷம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபிப்போமா, தகப்பனே எங்களையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும். யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரோ அதே போல எங்களையும் ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காணப்பண்ணும், உண்டு பண்ணும். அநேக ஜனங்கள் கர்த்தருடைய ஆவி எங்களில் இருப்பதை கண்டு கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். தகப்பனே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும். இந்த நாளில கூட உம்முடைய ஆவியினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு உம்முடைய வெளிப்பாடுகளை தாரும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தார். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.